கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஐரோப்பாவின் வடபகுதியில் உள்ள காடுகளிலே எர்மீன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான மிருகம் வாழ்கிறதாம். இந்த எர்மீன் என்று சொல்லக்கூடிய மிருகம் எப்படிப்பட்ட கலர் உடையது அப்படின்னா, வெள்ளையான கம்பளி போன்ற ரோமத்தை உடையதாக இருக்குமா. அதாவது இந்த செம்மறியாட்டு கலர் பார்த்தீங்கன்னா செம்மன் கலர்ல இருக்கும் அதனுடைய ரோமம். அதே போல இந்த மிருகத்திற்கு வெள்ளையான கம்பளி போன்ற ரோமத்தை உடையதாக இருக்குமா. மாத்திரமல்ல, அது ரொம்ப ஞானமுடையதாகவும் இருக்குமா. அதனுடைய இருப்பிடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மலை பிளவுகளிலும் பொந்துகளிலும் தான் அது தங்கி பதுங்கி வாழக்கூடியதாக இருக்குமா. பாருங்க, தன் மீது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை போன்ற அந்த கம்பளி ரோமத்தை அது ஒரு நாளும் அழுக்காக்கவே ஆக்காதான். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அழுக்குப்படாமல் தன்னை பாதுகாத்து கொள்ளுமோ, வெள்ளையா தன்னுடைய சரீரத்தை வைத்து கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு அது ரொம்ப அட்டென்ஷனா கேர்ஃபுல்லா அவ்வளவு கவனமாக இருந்து செயல்படுமா. இந்த மிருகம் வந்து ஒரு நாளும் அழுக்கா இருக்கக்கூடிய, அதாவது தன்னுடைய சரீரம் வந்து அழுக்குப்படக்கூடிய எந்த இடத்திலையும் போய் உணவை உட்கொள்ளவே கூடாது. அவ்வளவு ஜாக்கிரதையோட தன்னுடைய சரீரத்துல அழுக்குப்படாம அந்த வெள்ளை தன்மையோட காத்து கொண்டிருக்குமா. இந்த மிருகத்தை கூட அவ்வளவு சாதாரணமாக யாராலையும் பிடிக்கவே முடியாதான். அப்படி ஒருவேளை இந்த மிருகத்தை பிடிக்கணும்னு நினைச்சாங்களா, என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த மிருகம் எங்க வசிக்குமோ அந்த குகைக்கு போய் அந்த மலை பிளவுகளிலும் பொந்துகளிலும் ரொம்ப நிறைய அழுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல கொட்டி வைப்பாங்களாம். மாத்திரமல்ல, இந்த கருப்பு நிற தாரையும் போய் அந்த பொந்தில் வந்து ஊத்தி பூசி வைப்பாங்களாம். இப்படி அந்த இடத்த அசுத்தம் பண்ணிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த விலங்கு, அந்த எர்மீன் விலங்கு எங்க இருக்குதோ அது கிட்ட போய் வேட்டை நாய்களை ஏவி விடுவாங்களாம். வேட்டை நாய்களை பார்த்த இந்த வெள்ளை ரோமத்தை உடைய இந்த எர்மீன் என்று சொல்லக்கூடிய விலங்கு, அது அந்த நாயிடமிருந்து தப்பித்து கொள்ள வேகமாக தன்னுடைய இருப்பிடத்தை, அதாவது குகையை நோக்கி ஓடுமா. இப்படி ஓடி போய் அந்த தன்னுடைய அந்த மலை பிளவுகளிலும் பொந்துகளிலும் பார்க்கும் பொழுது, அங்கே அந்த கருப்பு நிற தாரும் அங்கே நிறைய அழுக்கும் கூளங்களும் குப்பைகளும் இருப்பதனால அது போய் அது உள்ள பதங்கி கொள்ளாம அது வெளியிலேயே நின்று கொண்டு இந்த வேட்டை நாய்கிட்டையும் அந்த வேடனுகிட்டையும் மாட்டிக்குமா. ஏன் அது தன்னுடைய குகைக்குள்ள போய் மறைஞ்சிக்கல, அது தன்னை பாதுகாத்துக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குகையில இருக்கக்கூடிய அந்த கருப்பான நிறங்களும் அழுக்கும் தன்னுடைய அழகான அந்த ரோமத்துல அந்த வெண்மையான நிறத்துல அந்த கரையெல்லாம் பட்டு அழுக்காக்கி விடும். எனவே என்னுடைய ஜீவனை காட்டிலும் என்னுடைய வெண்மையான இந்த அழகான ரோமமே எனக்கு மிக முக்கியம் என்று சொல்லி அந்த வேட்டை நாய்களிடத்துல சிக்கி கொள்ளுமா. பாருங்க, ஒரு மிருகத்திற்கு இப்படிப்பட்ட உணர்வு இருக்குமே ஆனால், தேவனுடைய பரிசுத்த ஜாதியும் வெண்வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களாக, அதாவது இந்த உலக கரைகள் நம்மீது பட்டுவிடாதபடி, நம்முடைய சரீரம் அழுக்காக்கி கொள்ளாதபடிக்கு, நம்முடைய வெண்வஸ்திரத்துல இந்த கரைகள் பட்டுவிடாதபடிக்கு நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஜாக்கிரதையுடனும் உணர்வுடனும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த செய்தியின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்முடைய தேவனும் நம்மீது இந்த உலக கரைகள் அழுக்குகள் வந்து பட்டுவிடாதபடிக்கு அவர் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேத பகுதியில அவர் எச்சரித்து நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 பார்க்கும் பொழுது, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் என்று சொல்லி நமக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த எர்மீன் போல உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். தேவனது பரிபூரணமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் நித்திய பிதாவே, இந்த நாளிலுமாய் கூட ஐயா, நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்கள் சரீரத்திலே நாங்கள் ஒரு நாளும் கரை திரை அற்றவர்களாய் நாங்கள் எங்களை அழுக்காக்கி கொள்ளாதபடிக்கு, உம்மை போல நாங்களும் ஒரு பரிசுத்தம் உள்ளவனாய் ஒரு பரிசுத்த ஜாதியாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அநேகருக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாய் உம்மை பிரதிபலிக்க கூடியவர்களாய் நீர் எங்களை உருவாக்கும்படி, நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.